வணக்கம் நேயர்களே, வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாறு. கத்திரிக்காய், தக்காளி அண்ட் கொஞ்சோண்டு இஞ்சி, இது மூணையும் கலந்து நம்ம வந்து இன்றைக்கி ஜூஸ் செய்ய போகிறோம். முதல்ல இந்த ஜூஸோட பலன்கள் என்னன்னு பார்த்துக்கோம். கத்திரிக்காவில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லை மூணு முறை இந்த மாதிரி ஒரு ரெண்டு கத்திரிக்காய், ஒரு நாள் தக்காளி போட்டு, இஞ்சி கொஞ்சம் போட்டு, தண்ணிக்கு பதிலாக நீங்கள் மோர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுல வந்து நிறைய பலன் இருக்குது. அதில் இதில் வந்து கத்திரிக்காயில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பலன்கள் இதில் இருக்குது. இதை நம்ம பச்சையாக சாப்பிட்டோம்னா, ஸோ பச்சையாக நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது, ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குனாக்கா, இது வந்து நம்ம கிட்னியில் இருக்க கல்லை வந்து கரைக்குது. முக்கியமாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா வித நோய்களையும் போக்குது. கல்லீரல், சில பேர் மது அருந்து நண்பர்கள் கல்லீரல் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். ஸோ அவர்கள் இந்த கத்திரிக்காய் சாறை வந்து வாரத்தில் இரண்டு முறை இல்லை மூன்று முறை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த நுரையீரல் கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இந்த சாறை நீங்கள் வந்து தினமும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் எந்த ஒரு சீக்கம் வராது, உங்கள் செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்படும். உடலில் இருக்கும் செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோ. முதல்ல ரெண்டு கத்திரிக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு, தக்காளியும் நாலு தக்காளி வாங்கி நல்லா கழுவிட்டு, இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. முக்கியமாக தக்காளியை வெட்டின பிறகு அந்த தக்காளிக்குள்ளே இருக்கிற விதைங்கள் எல்லாம் எடுத்துடணும், சரிங்களா? தக்காளிக்குள்ளே இருக்கிற விதைங்க எல்லாத்தையும் எடுத்துடணும், எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தக்காளியில் இருக்க விதைங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியாக்கணும். ஏன்னா இந்த விதைங்க வந்து அரைச்ச பிறகு இதில் உள்ள துகள்கள் வந்து என்ன செய்யணும், நம்ம கிட்னியில் போயிட்டு ஃபில்ட்ரேஷனை வந்து பாதிக்கும். அந்த கிட்னி ஃபில்ட்ரேஷன் வந்து அது வந்து எஃபெக்ட் பண்ணும். அதனால் விதைகளை முற்றிலும் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு இதை நம்ம வந்து மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம், சரிங்களா? இப்போ இங்கே கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டோம். ஒரு முக்கால் கவளை இல்லை அரை கவளை தண்ணியை ஊற்றிக்கோங்க. மோர் இருந்தால் மோர் ஊற்றிக்கோங்க. மோர் இல்லாதனால நான் தண்ணி எடுத்துக்கிறேன். மோர் சேர்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ருசி உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ அரைக்கலாமா, அதை மூடிட்டு அரைக்கலாமா? இங்கே பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஜூஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டியும் குடிக்கலாம், வடிகட்டாமலும் குடிக்கலாம். விருப்பப்படுறாங்க வடிகட்டி குடிங்க, இல்லைன்னா முழு பலனும் வேணும்னா நீங்கள் வந்து அதை வடிகட்டாமல் அப்படியே இறக்குங்க, அப்படியே குடிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி நான் வடிகட்டிட்டேன். உங்களுக்கு வடிகட்டின அந்த சக்கை வந்து இங்கே இருக்குது, இந்த வடிகட்டின ஜூஸ் இங்கே இருக்குது. ஓகே, இந்த வடிகட்டின ஜூஸு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது வந்து நம்ம அரைச்சது இல்லையா, அரைச்சது, இதுலேருந்து நான் வடிகட்டாமலே குடிக்க போகிறேன். ஏன்னா வடிகட்டினதை வந்து நம்ம வந்து சக்கைன்னு நினைப்போம். அது வந்து இதை நீங்கள் சமையல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு, மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து, கத்திரிக்காய் கூட்டு மாதிரி இல்லை கறி மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது ஒரு டம்ளரு, இது ஒரு டம்ளர், இது வந்து என்னுடைய இப்போ காலை பசியார மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் நல்லது. இந்த சர்க்கரை அளவை வந்து உடலில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால, இதை வந்து நீங்கள் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் உங்களுடைய சாப்பாடில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு குடித்த பிறகு உங்களுக்கு பசி இருக்காது. அதே சமயத்தில் இதோடைய கேலரியோடைய அளவு வந்து 14 கேலரிஸ் தான் வருது. ஸோ நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சர்க்கரை வியாதிக்குன்னு நீங்கள் மாத்திரை போட தேவையில்லை. உங்கள் உணவும் சாப்பிட்டது நிறைவு கிடைக்கும், அதே சமயத்தில் சீக்கிரமாக ஜீரணமாகும், சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும், ஓகேங்களா? இப்பொழுது நான் அந்த ஜூஸை குடிக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து
உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக குடிச்சாகணும். இதில் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் போடுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்பொழுது இந்த பதிவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ராஜபாண்டியன்.